சக்தி மிகு சந்தியாக பரே நித்தமும் எமக்காய் வேண்டிக் கொள்ளும். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் ஆண்டவரின் வாழ்வுக்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது உளியார் வீடு திரு ஜேம்ஸ், திருமதி லில்லி புஷ்பம், ஜான்சன் டிவஸ், அருள் ஜோசப், ரெஜினா மேரி கருத்துப்படி சந்தியாகப்பிற்கு நன்றி பலியாகவும் மற்றும் அனைவருடைய உடல்நலத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்று தன்னுடைய 20வது பிறந்த நாள் கொண்டாடும் திரு பிரவீன்ராஜ் இறைவனின் ஆசிரால் நிரப்பப்படவும் அவரின் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆலங்குடியார் வீடு மறித்த ஆரோக்கியசாமி முத்தம்மாள் பிரீத்தி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், மேலும் தொடி வீடு திரு லூத்ராஜ் சந்தியாவிற்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலி கருத்துக்களோடு நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவை நோக்கி மன்றாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு விதைப்பவர் ஓமேனுடைய அந்த விளக்கத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றார். எவ்வாறு விதைகள் தாங்கள் விதைக்கப்பட்ட நிலத்தில் முளைத்து அதற்கு வருகின்ற பிரச்சனைகளாலும் நெருக்கடினாலும் அது முளைக்காமல் அழிந்து போனதோ, எவ்வாறு நல்ல நிலத்தில் விதைத்தும் விதைகள் முளைத்து 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் பலன் கொடுத்ததோ, அவ்வாறு நாம் விதைக்கப்பட்ட இடத்தில் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாம் நல்ல பலன்களை கொடுக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் எங்கே விதைக்கப்பட்டாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தாலும் அவருடைய அரவணைப்பினாலும் நாம் 100 மடங்கும் 60 மடங்கும் பலனளிக்க இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்க நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை எங்களிடமும் நான் பாவியின் சேர்த்துக் கொள்கிறேன். ஏனெனில் சினையாலும் சொன்னாலும் செய்தாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கழிந்து உம் அடியார்களாகி எங்களில் உம் அருள்குடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் மோசே வழியாக திருச்சட்டம் அருளப்படுகிறது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20:1-17 முடிய இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3-4 தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்களில் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள் எனவோ அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும். அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி அடிமை அடிமை பெண் மாடு கழுதை அல்லது பிறருக்கு உரியதை எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. பதிருடை பாடல் பல்லவி. ஆண்டவரே ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன, உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி, ஆண்டவரே ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன, உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி, ஆண்டவரே ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன, உம்மிடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனும் இனிமையானவை. பல்லவி, ஆண்டவரே ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன, உம்மிடமே உள்ளன. அவற்றால் அடியேன் எச்சரிக்கை படுகின்றேன், அவற்றை கண்டுபிடிப்போருக்கு மிகுந்த பரிசுண்டு. பல்லவி, ஆண்டவரே ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன, உம்மிடமே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா. சிறிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர், பேறு பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள்,
வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை ஆட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, அனைத்து நிறைவான வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கு அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்து நிறைவான வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கியுள்ள குழந்தைகளை ஏற்றுள்ளும் ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமணப்பு கொடுக்கின்ற சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களது மானிய பலி எல்லாம் உள்ள தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாலோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறளித்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவெல்லாம் சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், நீர் வருமளவும் முதலிருப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபிர், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்று திருப்பணியில் ஒப்புக் கொடுத்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் இடமன்று ஆடுகின்றோம். பிறந்த நாள் காணும் நபரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இறந்த ஆன்மாக்களையும் அனைத்தையும் நித்திய இழைப்பாற்றி அவர்களுக்கு தந்து அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அந்த குடும்பத்தையும் தெய்வாக நீர் ஆசீர்வதித்து என்னாலும் உமது பாதுகாவலில் வைத்து அவர்கள் என்றென்றும் உம்மை போற்றும் வரமருள வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், மற்றும் இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்ற ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் சூரியதன போற்றப் பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேலிருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேலிருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கலைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவன் திருத்தம் நம்மை காத்து நித்தியமாக அளிப்பதாக. இரக்கமும் அருளும் உடையவர் ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு உணவு அளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்குமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாக நன்றி.